हेलो फ्रेंड्स, वेलकम टू अम्नीस किचन। अम्नीस किचन குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி மேகி அது ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு முட்டையும் ஒரு மேகி பேக்கெட் மட்டும் இருந்தா போதுங்க. இந்த ரெசிபியை சிம்பிளாவும் டேஸ்டாவும் குழந்தைக சாப்பிற மாதிரி நாம செஞ்சு முடிச்சிரலாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மேகி செய்ய 2 நிமிஷம் போதுமானது தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சின்ன பாத்திரத்தில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல நொர வரணும். கடாயில் எண்ணெய் ஊற்றி முட்டையை ஊற்றிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு அழகாக இந்த மாதிரி திருப்பி திருப்பி போடுங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி முட்டையை நல்லா பீட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா மெது மெதுன்னு கிடைக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டையை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே கடாயில் பெரிய டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. மேகி பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி ஒரு பேக்கெட் டேஸ்ட் மேக்கர் மேகி எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் வந்து நம்ம மேகி பேக்கெட் ஓப்பன் பண்ணிட்டோம்னா அதில் வந்து எறும்பு போகும், காற்று போகும். அது ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம கிளிப் போடுவோம், பேண்டு யூஸ் பண்ணி பேண்டு போட்டு கட்டி வைப்போம். நம்ம என்ன தான் பண்ணினாலும் எறும்பு வரும், மேகி பேக்கெட்லாம் நவுத்தும் போயிருங்க. அதெல்லாம் ஆகாமல் இருக்க இந்த மாதிரி நல்லா கத்தி வந்து ஒரு அளவுக்கு சூடு பண்ணி இந்த மாதிரி 2 கவரை அமுத்தி பிடிச்சி மேலப்பில் வச்சாலே போதுங்க, மடியும் பேக் ஆயிரும். மேகி பேக்கெட் சூப்பராக ரீஃபோல்ட் ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி எல்லா பேக்கெட்லேயுமே நீங்கள் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி நல்லா கொதித்ததும் மேகி பேக்கெட்டு போட்டு திருப்பி போட்டுருங்க. தேவையான அளவு வேக வச்சு எடுத்து வடிச்சுக்கோங்க. அதே கடாயில் லோ ஃப்ளேமில் வச்சு மேகியை போட்டுருங்க. முட்டையும் போட்டுருங்க. டேஸ்ட் மேக்கர் தூவி விட்டுருங்க. ஒரு ஃபோர்க்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, மேகி ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு பவுலில் மாற்றிடலாம். சூப்பரான டேஸ்டியான குழந்தைகளுக்கான ஸ்ட்ரீட் ஃபுட் சிம்பிள் மேகி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அம்னீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.